அடுத்தது திடலில்தான் திருநாள் தொழுகை. திடல் என்பதன் பொருள் என்ன? திருமண மண்டபங்களில் தொழுவது திடலில் தொழுவது ஆகுமா அப்படின்னு கேட்குறார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மஸ்ஜித் நபவி பெரிய பள்ளிவாசம் இருக்குது, அதில் வந்து கடல் மாதிரி அவ்வளோ மக்களையும் கொல்லக்கூடிய ஒரு இடம், பிரம்மாண்டமான இடம், அதில் தான் போர் பயிற்சி நடக்கும், அதில் தான் எதிரிகள் வந்து கட்டி போடப்பட்டிருப்பார்கள் கைதிகள், அதில் தான் வந்து வீடு இல்லாதவர்கள்லாம் ஓரத்தில் தங்கி இருப்பார்கள், அதில் தான் ஜக்காத்து பொருள்லாம் குவிக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமாக மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹி பள்ளியை தொழும் இடம் தவிரவும் பெரிய இடம் அதை சுற்றி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஊரே கொள்ளும் அவ்வளோ இடம் இருந்தும் கூட, அன்றைக்கு இருக்க மக்கள் தொகையை அப்படி இடம் இருந்தும் கூட அதை வேணும்னு விட்டுட்டு, இன்னும் சொல்லப்போனால் அதில் தொழுவது அதிகமான நன்மை தரக்கூடியது, வேறு இடத்தில் தொழுவதை விட மஸ்ஜித் நபவியில் தொழுவது நன்மை அதிகம், அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு இருந்தும் கூட திருநாள் தொழுகையை அங்கே அவங்க தொழுகலை. இடமும் இருக்கிறது, அதில் தொழுதா நன்மை ஜாஸ்தி. அந்த இடத்துல தொழுவாமல் புனித அவங்க கையால் கட்டின ஒரு பள்ளி வாசல் அதில் தொழுவாமல் எங்கே தொழுவுறாங்க? ஊருக்கு வெளியே வாங்க, முசல்லாங்கிற முசல்லான்னு ஒரு திடல், அந்த முசல்லாவுக்கு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து அங்கே தான் தொழுதுருக்குறாங்க, திடலில் தொழுதுருக்குறாங்க. அப்போ நம்ம இதிலிருந்து சிந்தித்து விளங்குற சில விஷயங்கள் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து திடலுக்கு போனது வந்து ஏதோ பள்ளிவாசலில் இடம் இல்லைங்கிறதுக்கெல்லாம் போகலை, இவ்வளோ சிறப்பை விட்டுட்டு சிறப்பு குறைஞ்சதுக்கு போகவே மாட்டாங்க அப்படியும் போயிருக்கிறாங்கன்னா பர்பஸாக அப்படி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருநாள் தொழுகைக்கு வந்து ஆண்கள் வர்ற மாதிரி பெண்களும் வரணுன்ட்டாங்க. சரி, பெண்களில் வந்து இந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து அவங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, ஆனால் பெருநாள் தொழுகைக்கு அவங்களையும் வர சொல்கிறாங்க. வந்து தொழுவும் போது ஒதுங்கி இருந்துக்கிறங்க, இந்த சந்தோஷத்தை எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறங்க, ஒரு தொடத்தை பார்க்குறது அந்த மாதிரி நோக்கத்தை சொல்லி காரணத்தையும் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து மாதவிடாய் பெண்களும் வரணுமா இருந்தால் பள்ளியில் தொழ முடியுமா? பள்ளிவாசலில் தான் தொழுகையை வைத்து ரசூலுல்லாஹ் எதனால் தவிர்த்தார்கள் என்பது இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. பள்ளிவாசலில் இடமில்லை என்பதற்கெல்லாம் தவிர்க்கலை. பெண்களும் அந்த சந்தோஷத்தில் அந்த கூட்டத்தில் கூட்டமாக வந்து என்ன செய்யணும், அவங்க அந்த பெண்கள் அவங்க அலங்காரங்கள் அதெல்லாம் வந்து சக பெண்கள்கிட்ட காட்டு நினப்பாங்க, ஒரு சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள நினப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ மட்டும் வீட்டில் கிடையாது, நல்ல நாள் பெரிய நாள்லையும் நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடையாதுன்னு சொல்ல முடியாது என்பதற்காக பள்ளிவாசல் சிறப்பு மிக்கதாக இருந்தும் அதில் தொழுவாமல், இட விஸ்தீர்ணமாக இருந்தும் அதில் தொழுவாமல், பள்ளிவாசலை சுற்றின இடமே பெரிய அளவுக்கு ஏரியா இருக்குது அதில் தொழுவாமல், பள்ளிவாசலே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம என்ன விளங்குறோம்? திடல்ங்கிறது சொன்னதுக்கு காரணம் இதுவாக தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. இது இந்த மாதவிடாய் பெண்களும் வரணுமாக இருந்தால் தொழுகை பள்ளிவாசலில் இருக்கக்கூடாது, திடலில் தான் இருக்கணும். திடலுக்கு அந்த சட்டம் கிடையாது, பெண்கள் வரக்கூடாதுன்னு. தொழுகை நடக்கணும், சும்மா இருந்துக்குவாங்க, ஒதுங்கிடுவாங்க. தொழுகை முடிஞ்சோன்னா வாக்கள் போக்குது நல்லா இருக்கலாம் சாப்பிடலாம், அப்போ என்ன சாப்பாடு எல்லாம் கேட்டுக்கிடுவார்கள். அப்போ நம்மளும் இந்த பெருநாளில் ஈடுபட்டோம், பெருநாள் சந்தோஷம் நமக்கும் கிடைச்சிச்சு என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலை சொன்னார்கள். இருந்தாலும் நம்ம திடலுக்கு முயற்சி பண்ணி தொழுவோம். சரி, திடலுக்கு திடலே கிடைக்கல, திடல்ங்கிறது என்ன? திறந்த வழிங்கிறது ஒரு பள்ளிக்கூடத்துடைய வளாகமாக இருக்குது, அவன் தரமாட்டேன்னு இருப்பான், அதில் ரோட்டில் தொழுவதற்கு அரசாங்கம் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் சொந்தமாக தான் இடம், காலி இடம் இருந்தால் அதுவும் நமக்கு இல்லைன்னு வைங்க. இப்போ நம்ம தொழுவ முடியாட்டி என்ன செய்கிறது? அளவு கடுமையான மழை பெய்கிறது, மழையில் போய் தெருவில் நிற்க முடியாது, பள்ளியாசன்னா உள்ள நின்றுக்கலாம் அப்படின்ற ஒரு நேரம் வரும் பொழுது இப்போ நம்ம என்ன செய்யணும் என்று பார்த்தோம்னா, மழை பெய்யுதுன்னு சொல்லி பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா இது செய்ய முடியாது. எது பெண்களும் வரணுன்றாங்கல்ல, மாதவிடாய் பெண்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிற மொத்தமும் வாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்போ அந்த இதற்காக ரசூலுல்லாஹ் வெளியே கொண்டு வந்தாங்களோ அது வந்து அடப்பட்டு போயிடுது. அப்போ நம்ம ஒரு மண்டபத்தில் போய் தொழுதோம் என்று சொன்னால் இந்த திடலாக அது இல்லைங்கிற ஒரு குறை இருக்குமே தவிர எல்லோரும் வரலாம். இப்போ மண்டபம் என்ன பள்ளியாசலாது இல்லை, அப்போ ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம், மாதவிடாய் பெண்களும் வரலாம், அவங்க இதே மாதிரி ஒதுங்கி இருந்து கொள்ளலாம். இப்படியான ஒரு அம்சத்தின் அடிப்படையில் அது திடல்ங்கிற ஒரு இதில் சேராவிட்டாலும் திடலுக்கு சொன்ன அந்த காரணம் வந்து இதுக்கெல்லாம் பொருந்தும். என்ன, அது மாதவிடாய் பெண்களும் வரணும் என்ற காரணம் வந்து அது திடலில் தொழுவுங்க, அதுவும் இல்லாட்டி மண்டபத்தை தொழுவுங்க, மண்டபம் கிடைக்கலன்னா உங்கள் வீட்டிலே தொழுவுங்க, வீட்டுக்கெல்லாம் அந்த சட்டம் இல்லையில, வீட்டுக்கெல்லாம் வந்து வீட்டில் குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து தொழுவுங்க, அல்லது தெருவில் பெரிய வீடாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அங்கே போய் தொழுவுங்க. இதெல்லாம் எண்ணத்தில் வராது. திடலில் இப்போ உதாரணமாக இந்த லாக்டவுனில் என்ன நடந்துச்சு,
லாக்டவுனில் திடல் ஊர் போகிற இருந்தாலும் திடல் கூட மாட்டாங்க, சட்டம் போட்டாங்க வரக்கூடாதுன்னு. இப்போ தொழுவணும், பள்ளியாசலில் போய் ஒழிஞ்சு கிழிஞ்சு தொழுதல்னாண்டாலும் அதில் எல்லோரும் வர முடியுமா? மாதவிடாய் பெண்கள் வர முடியாத, அப்போ அந்த பெருநாள் தான் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன செய்யறோம்னா, நம்ம வீடுகளில் தொழுகிறோம். அப்படி தொழுதால் அது கூடுமானா அது திடலுங்கிற வகையில் சேராது. அது திடலுக்கு இந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் திடல் இல்லை, அடுத்து என்ன பள்ளியாசலுக்கு போகக்கூடாது. ஏன் பள்ளியாசல் போனால் இந்த அம்சம் அடிபட்டு போயிடுது. அப்போ இந்த பெண்களும் மாதவிடாய் பெண்களும் வருவதற்கு ஏற்ற இடம் என்னவோ அதை தேர்ந்தெடுத்து கொண்டோம்னு சொன்னால் அப்போ அந்த அந்த நன்மையை நம்ம அடைந்து கொள்ளலாம். இது திடல்ன்ற வார்த்தையில் அடங்காது. திடல்னா திடல் தான், அது அதுதான் ரசூலுல்லா விரும்பி இருக்கிறாங்க. அது இல்லைங்கிற பட்சத்தில் திடல் கிடைக்கல, அல்லது மழை பெய்யப்படுது, அரசாங்கம் தடை செஞ்சிட்டான், ஏதோ ஒரு காரணத்தினால திடலில் தொழ முடியலை என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், சரி பள்ளி வாசலுக்கு போக முடியாது இருக்குல்ல, என்ன மாதவிடாய் பெண்கள் வர முடியாது. அப்போ எங்கே இந்த மாதவிடாய் பெண்கள் வர முடியும்னா எங்கேயும் வரலாம், எங்கே வேணாலும் வச்சுருப்போங்க. வீட்டில் வைங்க, வீட்டில் உள்ள தோட்டத்தில் வைங்க, ஒரு கல்யாண மண்டபத்தில் வைங்க, எதில் வேணாலும் வச்சுருப்போனா அது இல்லை, ஒரு கட்டிடத்துக்குள்ளே மழையினால் ஒரு கட்டிடத்துக்குள்ளே கூட வைங்க, அது பள்ளிவாசலாக இருக்கக்கூடாது. அதான் அடிப்படை, பள்ளிவாசலாக இல்லாவிட்டாலேயே இந்த சுண்ணத்து, இந்த புகாரில் வரக்கூடிய பெண்களையும் வர சொன்னாங்க. நிறைய ஹதீஸில் இருக்குது, 324 ஒரு உதாரணத்துக்கு அந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை அமல்படுத்திடலாம்.